ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இம்பாக்ட் ஸ்குவாட். இந்த நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு கேரக்டர் ஃபார் ரிவீவிங் யுவர் டீம்மேட்ஸ். அதாவது அதாவது நிறைய ஹீலிங் கேரக்டர் இருக்கும், பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஹீலிங் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த டீம்ஸுக்கும் உனக்கும் யூஸ் ஆகணும், உன் டீம்மேட்ஸ்க்கும் யூஸ் ஆகிற கேரக்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கணும், யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ஃபேமிலிக்கு புதுசாக வந்தாங்க, மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, ஸோ இந்த கேரக்டரில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா டிமிட்ரி கேரக்டர். ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமில் வந்து நம்ம பார்க்க போகிற டீம்மேட்ஸோட, அதுவும் மொத்தம் உன் டீமுக்கும் சேர்த்து ரிவைவ் பண்ணுற மாதிரி இருக்கிற ஒரே பவரான கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமே மூணே மூணு தான். ஒன்று டிமிட்ரி கேரக்டர், இன்னொன்று கே கேரக்டர், அண்ட் இன்னொன்று அலோக். ஸோ இந்த மூணு கேரக்டரில் எந்த கேரக்டர் பெஸ்ட்டு அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாமே நம்ம ஆல்ரெடி வியூ கொடுத்துருப்போம், பட் இந்த ஓபிஎஸ் அப்டேட் பேட்ச் அப்டேட்டுக்கு அப்புறமா ஒரு சில தாக்கங்கள்லாம் செஞ்சிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த வகையில் பார்க்கறதுக்காக தான் இந்த மெயின் வீடியோவே கைஸ். ஸோ இதுக்கு நீங்கள் பண்ணணுது என்னன்னா, ஃபஸ்ட்டு இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணிட்டு அப்படி நம்ம அப்போ தான் வீடியோ கண்டினியூஸாக போவோம். அண்ட் நம்ம ஃபேமிலிக்கு பூசாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ டிமிட்ரி கேரக்டரோட பவர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது வந்து ஒரு செயின், ஒரு சர்க்கிள் மாதிரி வந்து ஃபஸ்ட்டு நார்மலாக ட்ராப் பண்ணுவோம். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா சேம் அலோக் பவர் மாதிரி தான், பட் இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அந்த பவர் ஹீலிங் வந்து வேலை செய்துன போது அது அந்த இடத்துல தான் இருக்கும், ஸ்டேபிளாகவே தரையிலே தான் இருக்குமே தவிர்த்து, அதை தவிர்த்து நம்ம வந்து அலோக் மாதிரியோ இல்லை வந்து கே கேரக்டர் மாதிரி எடுத்துகிட்டு ஓட முடியாது. ஸோ இதோட அட்வான்டேஜ் என்னென்னா செல்ஃப் ரிவைவ். நீங்கள் வந்து கொஞ்சம் அந்த இதோட ஹீலிங் பவரை நீங்கள் போட்டுட்டு நீங்கள் தவுளத்தான் வெளில நிட்டி எட்டி பார்க்கலாம். பட் வந்து இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதோட ரிவைவிங் டைம் வந்து அதிகம். இதோட மெயின் மைனஸாக அது பார்த்தீங்கன்னா ரிவைவிங் டைம் அதிகம் கைஸ். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபிக்ஸ்டான பிளேஸ். இது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்சில் சண்டை போடுறீங்கன்ன போது உன் டீம்மேட்ஸ் ஒருத்தன் நாக் ஆகிட்டான், கிளாஷ் ஸ்குவாடாக இருக்கட்டும் இல்லை மற்றதாக இருக்கட்டும், அப்போ இந்த சர்க்கிள் அங்கே போட்டு விட்டு நீங்கள் ஓடிடலாம். அதுக்கு மட்டும் தான் இந்த கேரக்டர் லைக்கே தவிர மற்றபடிலாம் இது ஒன்றும் சொல்கிறவங்களாம் கிடையாது கைஸ். நானும் நினமும் பெருசாக இருக்கும், ரிவைவ் செல்ஃப் ரிவைவெலாம் கொடுத்துக்கிறான் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஆப்பாக தான் கொடுத்துருக்காங்க கைஸ். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு இந்த ஓபிஎஸ் அப்டேட்டில் வந்து இந்த கையும் வைக்கல, ஃபஸ்ட்டு விஷயம் அதுதான். விஷயம் அதுதான், ஏன்னா அலோக்குலையும் கை வச்சிட்டாங்க, கே கேரக்டர்லையும் கை வச்சிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், இந்த டிமிட்ரி கேரக்டரில் இப்போதைக்கு வந்து இந்த ஓபிஎஸ் அப்டேட்டில் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணலை, எப்பவும் போல தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதோட எபிலிட்டி நன்றி உங்களுக்குமே தெரியும். இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா உன் டீம்மேட்ஸ் அந்த சர்க்கிளுக்குள்ளே வந்தீங்கன்னா அந்த டீம்மேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்பி ஒரு 3-3 ஹெச்பியாக வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றிக்கிட்டே இருக்கும். அது பார்த்தீங்கன்னா 60 செகண்டு. ஸோ இதுதான் வந்து ஒரு மெயின், இதோட மெயின் டியூரபிலிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே விஷயம் தான், ஒன்று ஹீலிங் சர்க்கிள், இன்னொன்று செல்ஃப் ரிவைவ். ஸோ இது ரெண்டு தான் கைஸ். ஆனால் மைனஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல இருந்தால் வேலை செய்யும். ஸோ தனியாக போனோன்னு நினச்சிங்கன்னா உங்களை தனித்தனியாக செதுக்கிடுவாங்க. ரெண்டாவது வந்து வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வருதுலாம் யாரும் உங்களுக்கே தெரியும். நம்ம வீடியோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் போடுவோம். அதுவும் அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஏர்லி மார்னிங் 6:00 இருக்கும், அப்படி இல்லைன்னா 10:00 வரும். ஸோ இதுதான் வந்து உங்கள் எல்லாருக்குமே நார்மலாக தெரியுது. ரெண்டாவது நம்ம ஃபேமிலிக்கு புதுசாக வந்தவங்க இல்லை நெக்ஸ்ட் வரப்போகிற அப்டேட்ஸை பற்றி நம்ம ஃபேமிலி நெக்ஸ்ட் வீடியோஸை பற்றி தான் தெரிஞ்சோம்னா மறக்காமல் நம்மளோட இன்ஸ்டாகிராம் நல்லா நோட் பண்ணி இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு சில சேஞ்சஸ்லாம் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ரெடி ஆகிக்கோங்க. இன்ஸ்டாகிராமும் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற இன்ஸ்டாகிராமும் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு இன்னும் நிறைய அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த டிமிட்ரி கேரக்டரோட பவர், ஆனால் எக்கான்னு சொல்கிற டிமிட்ரி கேரக்டர் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹீலிங் கேரக்டர், அதாவது நல்லா நேக்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு இது புரிஞ்சிடும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் வந்து அந்த அளவுக்கு சொல்கிற அளவுக்கு இல்லை கைஸ். ஏன்னா நீ உன் டீம்மேட்ஸ் வந்து ரிவைவ் பண்ணாலே நீ சீக்கிரமாக எழுந்துருவ, இது ரிவைவ் பண்ணாமல் தான் எழுந்துக்கு நேருக்கணும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் வந்து ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம், ஓகே அப்படின்லாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிமிட்ரி கேரக்டரோட மெயின் எபிலிட்டி. அண்ட் இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணல கைஸ். ஸோ இது வந்து இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிமிட்ரி கேரக்டரோட எபிலிட்டிஸ் ரெண்டாக புரிஞ்சிருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரே கேரக்டர், நம்ம அலோக் தேதோ பாய் அப்படின்ற, அதாவது நம்ம இன்னும் எல்லாருமே வந்து அதிகமாக பிராண்டான ஒரே கேரக்டர் டிஜே அலோக். ஸோ அதாவது பேர் வந்து வெறும் அலோக் தான், இவனுங்களாம் வந்து அதை கிரியேட் பண்ணது தான் டிஜே அலோக். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் பற்றி எல்லாருக்குமே தெரியும், செயின் சர்க்கிள்ஸ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஜே சர்க்கிள் ஜோன் மாதிரி ஒன்று ஒரு ஏரியா வரும், அதாவது அவுரான்வாங்க அந்த சர்க்கிள் பேர். ஸோ அந்த சர்க்கிள் மூலிமா உங்களுக்கு தெரியும் 5-5 HP வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து உங்களுக்கு ரெக்கவர் ஆகி ஏறிக்கிட்டே இருக்கும். பட்டு இந்த கேரக்டரில் ஓபிஎஸில் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அலோக்கோட கூல்டவுன் டைம், அதாவது அலோக்கு நீங்கள் எபிலிட்டி வந்து யூஸ் பண்ணிட்டீங்கன்னும் போது அதோட கூல்டவுன் டைம் வந்து இதுக்கு முன்னாடி ரொம்ப காண்டாக இருந்தது, இப்போ வந்து ஓரளவுக்கு பா போதுன்ற அப்பான்ற மாதிரி. ஸோ அலோக்கோட பவர் வந்து ஏற்றிருக்காங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நினைக்கிறேன், இந்த கரீனா வந்து ஆல்ரெடி வந்து $550 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீஃபயர் மேக்ஸுக்கு வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லாஸை கிரெடிட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா டிஜே அலோக் வந்து கொஞ்சம் ஏதோ ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க ஐஸ், நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அதை ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா அலோ கேரக்டரில் கொஞ்சம் பார்த்து பண்ணணுமேன்றது கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது இன்னொரு மெயின் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ் அவன் எதுவும் தரல போகுது, அதனால் அவனை சுத்தமாக கம்மி பண்ணிட்டாங்க, இவனை ஏற்றி விட்டாங்க, அவ்வளோதான் கைஸ் மேட்ரே. திஸ் இஸ் பிஸ்னஸ் கைஸ் அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம்.
ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா அலோக் வந்து காமன் தான் கைஸ். ஸோ அலோக் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம எங்கே பார்த்தாலும் அலோக் ஒன்றும். ஏன்னா நார்மலாக ஒரு மேட்ச்சில் ஒருத்தன் நஷ்டம்னா கூட லைக் அவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை அப்போ தான் பார்த்துருப்பானே கைஸ். நல்லா நோட் பண்ணிங்க, நம்ம ஃபர்ஸ்ட் ஆயிட்டு சைன் ஆட் போட்டு பாய் பிக் ஃபேன் பாய் அப்படின்வான். அவன் பிக் ஃபேன் எதுக்கு சொன்னால் அவனுக்கு தெரியாது, அப்புறமா தான் கேப்பான் நீ யூடியூப் சேனல் வச்சிருக்கே அப்படின்ட்டு. அது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு காண்டான மூமெண்ட் கைஸ். பிக் ஃபேனாக நம்ம கூட ஏதாவது சேனலில் பார்த்துட்டு வந்துக்கிறான் பொழுதுன்னு அவன் அப்போ தான் தெரியும். அது ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சொல்கிறது தான் பிக் ஃபேன் பாய் அலோக் ஏதோ பாயின்றத அட போங்கடா போடு வாயின்ற மாதிரி இருக்கும். ஓகே ஸோ இந்த அலோக் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ இருக்கிற சேம் எபிலிட்டி தான், பட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அலோக்கில் வந்து உங்கள் பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா உங்கள் டீம்மேட்ஸ்க்கு வந்து உங்களால் ஹெச்பி வந்து ஷேரிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஃபைவ் தான் கொடுக்க முடியும். ரெண்டாவது அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீம்மேட்ஸ் அளவு வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் கெப்பாசிட்டி எல்லா நேரமும் உங்களால் கொடுக்க முடியாது. ஸோ அலோக் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்கிற பேட்ச் அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு கிடையாது கைஸ். ஏன்னா திரும்ப சொல்கிறேன், இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் கேரக்டர், அதுவும் ஆக்டிவ் டீம் கேரக்டர் யூஸ் பண்ணுறவங்களுக்காக தான் இந்த வீடியோவை தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் ரெண்டு கேரக்டரும் பார்த்தாச்சு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டெமின்ட்ரியும் பார்த்தாச்சு, அண்ட் அலோக்கும் பார்த்தாச்சு. இப்போ ஃபைனலாக இது வந்து பார்த்தீங்கன்னா கே கேரக்டர். ஓகே ஸோ இந்த கே கேரக்டர் அப்படி என்ன இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும் கே கேரக்டர். ஆனால் இந்த ஓபிஎஸ் அப்டேட்டில் கே கேரக்டர் நிறைய வேலைகள்லாம் பார்த்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அலையன்ஸோட சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட கூல் டவுன் டைமும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்சிங்கோட டைமிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லாத்துக்கும் மேலே இது உங்களுக்கே தெரியும், இந்த கே கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இபி வந்து கையோட தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் அதுதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இபியாக இருக்கிறத ஹெச்பியாக வந்து கன்வெர்ட் பண்ணும். நீங்கள் எவ்வளோ இபி வச்சுருக்கீங்களோ அவ்வளோவும் ஹெச்பியாக வந்துக்கினே இருக்கும், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக. ஸோ இதில் வந்து இந்த கேரக்டர் என்ன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற கரண்ட் ஹீலிங் கேரக்டர் செல்ஃபில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் பெஸ்ட்டு. அது எப்படி ப்ரோ பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டில் வந்து டேஞ்சர் ஜோனை கூட வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க கைஸ். அங்கே பாங்களே டேஞ்சர் ஜோன் நாக் ஆகிட்டோம். ஸோ இப்போ என்னோட கீழே இருக்கிற என்னோடய இபி பார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இபி பார் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெடிக்கல் கூட போடத்தவரை திரும்பவும் டேஞ்சர் ஜோன் ஃபக். ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இபி வந்து எப்படி ஹெச்பியாக வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ மெயின் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கே கேரக்டர் எடுத்தினா கண்டிப்பாக ஒர்த்துன்னு சொல்லுவாங்க கைஸ். ஸோ மேக்ஸிமம் எல்லாம் அளவுக்கு எடுப்பு அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த கே கேரக்டர் எடுத்தினா உங்கள் டீம்மேட்ஸ் மொத்த பேருக்குமே யூஸ். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இபியை வந்து நம்ம கம்மியாகவே வச்சுக்கவே மாட்டோம். எல்லாருமே மஷ்ரூம் சாப்பிட்ருப்போம், இல்லை வந்து ஹின்னேலரை வச்சு ஏற்றிருப்போம். ஸோ எல்லாமே பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இது வந்து கண்டிப்பாக உங்கள் டீம் போர்ட்டபுளாக இருக்கும். ரெண்டாவது இந்த கேரக்டர் யூஸ் பண்ணுவோம் முடிஞ்ச அளவுக்கு மிகுல் கேரக்டர் யூஸ் பண்ணிக்கோங்க கைஸ். ஏன்னா நம்ம வந்து உங்கள் டீம்மேட்ஸ்க்கு நீ கொடுக்குறன்னு போது உங்ககிட்டையும் வந்து கேரக்டரோட ஸ்கில்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கணும். ஸோ அதனால தான் சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மிகுல் கேரக்டர் யூஸ் பண்ணுவோம். மிகுல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80 HP வந்து ரெக்கவர் பண்ணும் ஒரு ஒரு கில்லுக்கும். ஸோ அதனால் என்ன ஆகும், உங்களுக்கு 150 சொல்ல போனால் நின்றுடும், பட் வந்து மிகுல் கேரக்டர் யூஸ் பண்ண மூலமா உங்களுக்கு இன்னும் ஹெச்பி வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சவங்க கொஞ்சம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம ஃபேமிலியை க்ரோ பண்ணுறது கொஞ்சம் மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் கண்டு பாருங்கள். ஸோ சி ஒன் நெக்ஸ்ட் வீடியோ பிரதர்ஸ், லவ் யூ, பை 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 பை.